வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதய நோய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும் நம் உடலில் பல முக்கிய உறுப்புகள் இருந்தாலும் மிகவும் முக்கியமானதாக இதயம் இருக்கின்றது இதனால் இதயத்தை நாம் மிகவும் அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டும் நம் உடலில் ஏற்படுகின்ற பல அறிகுறிகளை நாம் கண்டுகொள்வதே இல்லை இதனாலவே சில நேரங்களில் நம் இத துடிப்பை நிறுத்தும் அளவிற்கு சென்று விடுகின்றது பலருக்கு கைகளில் ஒருவித வலி ஏற்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பாக உடலின் இடதுபுறம் முழுக்க வலியாக இருந்தால் அது உங்கள் இதயம் உங்களுக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை மணியாக கூட இருக்கலாம் இவ்வாறு இருந்தால் கட்டாயமாக மருத்துவரின் ஆலோசனைகள் பெறுவது நல்லது உங்களின் தோல் அல்லது முகத்தில் சருமம் மிகவும் வெளிர்ந்து அல்லது நீல நிறமாக காணப்பட்டால் அது உடலில் ரத்தம் சீராக பாயாமல் இருப்பதே காரணம் இவ்வாறு இருந்தால் அது இதய நோய் இருப்பதாக அர்த்தம் உங்களின் இதயம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ரத்த நாளங்களின் வழியாக ஒருவித திரவம் வெளியேறும் இவை கால் பகுதியில் உள்ள திசுக்களின் வழியாக முதலில் வெளியேறும் எனவே உங்களின் கால் அல்லது கணுக்கால் வீக்கம் அடைந்தால் அது இதய நோய் இருப்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் எதற்கெடுத்தாலும் உங்களின் இதய துடிப்பு அபரிவிதமான அளவில் அழித்துக் கொண்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களின் இதயம் அபாய நிலையில் உள்ளதையே இது உணர்த்துகிறது உடலில் ஒரு விதமான அலர்ஜி போன்றோ அல்லது ரத்தம் கட்டிக்கொள்வது போன்றோ இருந்தால் கொஞ்சம் ஆபத்தான அறிகுறியாகவே அது இருக்கும் இதை உங்கள் இதயம் உங்களுக்கு கொடுக்கின்ற முக்கிய அலாரமாக கூட இருக்கலாம் எப்போது பார்த்தாலும் மயங்கி விழுந்து விடுவதோ அல்லது சோர்வாக உணர்ந்தால் அதற்கு காரணம் உங்கள் இதயமாக கூட இருக்கலாம் இரத்த ஓட்டத்தில் அடிக்கடி தடை ஏற்பட்டால் இந்த நிலை ஏற்படும் இது போன்று உங்களுக்கு இருந்தால் கட்டாய மருத்துவரை பார்க்க வேண்டும் சில நாட்களாகவே ஒரு சிலருக்கு அதிக தயக்கம் பயம் குழப்பம் மன அழுத்தம் போன்றவை ஏற்பட்டால் அது இதயத்துடன் தொடர்புடையதாக கூட இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் எங்கே போனாலும் வியர்த்து கொட்டுதல் உடல் முழுக்க சில்லென்று இரத்தம் பாயாதவாறு இருக்கிறது என்றால் அது மாரடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இதய நோய் வருவதற்கு காரணம் பெண்களுக்கு இதய அறையில் சற்று சிறியதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் ஆண்களை விட பெண்களின் இதயம் சற்று வேகமாக துடிக்கும் வேலையில் ஈடுபடும் போது அதிகமாக மூச்சிரைத்தல் உட்கார்ந்து இருக்கும் போதே வியர்த்தல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் இது கண்டிப்பாக இதே நோய்க்கான அறிகுறிகளாகத்தான் இருக்கும் நன்றி